இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11 மேற்கணக்கு நூல்களில் ஒன்றான மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி எழுதியவர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியை எதை பற்றிய தகவல்கள்லாம் இருக்குது அப்படின்னா, மதுரை மாநகர் மக்களின் வாழ்விடம், கோட்டை கொத்தளம், திருவிழாக்கள், பல்வகை பள்ளிகள், நாற்பருங்குறள், அந்தி வணிகம் ஆகிய காட்சிகள் வந்து கவிதைத்துவமாய் விவரிக்கப்பட்டுள்ளன. மதுரை காஞ்சியை எழுதியவர் யார் அப்படின்னா, மாங்குடி மருதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். 8 தொகையில் 13 பாடல்களை இவர் மாங்குடி மருதனார் பாடியுள்ளார். 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரையின் சிறப்புகளை பாடுவதால் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாடலின் பொருள். மதுரை மாநகரில் ஆழமான தெளிந்த நீருடைய அகழி, கட்டப்பட்ட பல கற்களை கண்டு கட்டப்பட்ட மதில் வானளவு, பழமையானதும் வலிமை மிக்கதுமான தெய்வத்தன்மை பொருந்திய வாயில், அவ்வாயில் நெய் பூசியதால் கருமையுடைய கதவுகள், வலிமையான கதவுகள், மேகங்கள் உலாவும் மலை போல் மாளிகைகள், இடவிடாது ஓடுகின்ற வைகை ஆற்றைப் போல் மக்கள் வாயில்களில் வழி செல்கின்றன. இது மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. மண்டபம், கூடம், அடுக்கல் என பல்வேறு பிரிவுகளை கொண்ட தென்றல் இசைக்கும் உயரிய சாளரங்களை கொண்ட நல்ல இல்லங்கள், ஆறு போன்ற அகலமான நீண்ட தெருக்களில் பொருள்களை வாங்க வந்த மக்கள் பேசும் பல்வேறு வகை மொழிகள் ஒலிக்கின்றன. விழா பற்றிய முரசரை ஊரின் முழுக்கம் பெருங்காற்று புகுந்த கடலளி போல் ஒலிக்கிறது. இசைக்கருவிகளை இயக்குவதால் உண்டாகும் இசை நீர்நிலைகளை கையால் குடைந்து விளையாடும் தன்மை போல் எழுகிறது. அதனை கேட்ட மக்கள் ஆரவாரங்களோடு ஆடுகின்றனர். பெரிய தெருக்களில் நாலங்காடி மற்றும் அல்லங்காடி. நாலங்காடிங்கிற பகல் நேர கடைகள், அல்லங்காடிங்கிறது இரு மாலை நேரம் மற்றும் இரவு நேர கடைகள் ஓவியங்கள் போல் காட்சியளிக்கின்றன. இந்த பாடல் வரிகளை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மண்வரை ஆழ்ந்த தெளிந்த அகழி, விண்ணை முட்டும் கற்படை மதில்கள், தொன்மை உடைய வலிமை மிக்க தெய்வத்தன்மை வாய்ந்த நெடுவாசல், பூசிய நெயல் கருத்த கதவுகள், முகில்கள் உளவும் மலையொத்த மாடம், வற்றாத வையை போல மக்கள் செல்லும் வாயில், மாடம், கூடம், மண்டபம் என வகைப்பற எழுந்து வானம் மூழ்கி தென்றல் வீசும் சாளர இல்லம், ஆற்றை போன்ற அகல் நெடும் தெருவில் பழமொழி பேசுவோர் எழுப்பும் பேச்சொலி, பெருங்காற்று புகுந்த கடலை போல விழாவின் நிகழ்வுகள் அரசு அறையும் முரசு, நீர் குடைந்தது போல கருவிகளின் இசை, கேட்டார் ஆடார் ஆடும் ஆரவார ஓசை, ஓவியம் போன்ற இருபெரும் கடைத்தெருக்கள். இதை கவிதை நடையில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். மதுரை மாநகர், மதுரை காஞ்சி. மண் உற ஆழ்ந்த மணநீர் கிடங்கின் விண்புற ஓங்கிய பல்படை புரிசை, தொல்வழி நிலைய அணங்குடை நெடுநிலை, நெய்பட கரிந்த தின்போர் கதவின் மலை ஆடும் மலையின் நிவந்த மாடமோடு, வையை அன்ன வழக்குடை வாயில் வகைப்பெற எழுந்து வானம் மூழ்கி, சில்காற்று இசைக்கும் பல்புலை நல்லியில் ஆறு கிடத்தென்ன அகல் நெடுந்தெருவில் பல்வேறு குலாத்து இசை எழுந்து ஒழிப்ப மகால் எடுத்த முன்னீர் போல, முழங்கிசை நண்பனை அரைவனர் நுவள கயம் குடைந்தென்ன இயம் தொட்டு இமிலிசை, மகிழ்ந்தோர் ஆடும் களிகள் சுமை ஓவு கண்டன இருபெரும் நியமித்து. அடிகள் 351-365. ஸோ மதுரை நகரை பற்றிய வரிகள், மதுரை காஞ்சியின் வரிகள். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வையமாம் புலியோடு குழும. இந்த வரிகளிலிருந்து மதுரை காஞ்சி 673-677 வரைக்கும் இந்த வரிகளிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை மதுரை காஞ்சியின் மூலம் அறியலாம். இலக்கண குறிப்பு. ஓங்கிய பெயரச்சம், நிலைய சொல்லிசை அலபடை, குலா ஆத்து செயலிசை அலபடை, வாயில் இலக்கண போலி, மா கால் உரிச்சல் தொடர், முழங்கிசை மில்லிசை வினைத்தொகைகள், நெடுநிலை முன்னீர் பண்பு தொகைகள், மடுகில்தோர் வினையாளானயம் பெயர். பொருள் என்ன அப்படின்னா, புரிசை அப்படின்னா மதில், அணங்கு தெய்வம், சில்காற்று தென்றல், புலை சாளரம், மாகால் பெருங்காற்று, முன்னீர் கடல், பனை முரசு, கயம் நீர்நிலை, ஓவு ஓவியம், நியமம் அங்காடி. பகுபத உறுப்பிலக்கணம். ஆழ்ந்த எப்படி பிரிச்சதுன்னா, ஆள் பிளஸ் இத்து இந்து பிளஸ் இத்து ஆ, மகிழ்ந்தோர் மகிழ் பிளஸ் இத்து இந்து இத்து பிளஸ் ஓர் மகிழ்ந்தோர்.